விஸ்வ இந்து பரிஷத்தோட அகில இந்திய தலைமை வந்து இந்தியா முழுக்கவே வந்து அன்னதானங்கள் மற்றும் பலவிதமான சௌகரியங்களை மக்களுக்கு பண்ணி கொடுக்கணும் ஒரு அறைகோடு இருக்காங்க. அதை தொடர்ந்து விஹெச்பி தமிழ்நாடு யூனிட்டில் முடிவு பண்ணோம். தமிழ்நாடு முழுக்க எங்கெங்கெல்லாம் பாதிப்புகள் அதிகமாக இருக்குமோ அந்த பகுதியில் அடையாளம் கண்டு அங்கே வந்து மக்களுக்கு சேவை பண்ணுறது. அடுத்த நாளிலிருந்து தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 மாவட்டங்களில் குறிப்பாக இந்த தொற்று நோய் ஆரம்பித்த பிறகு வந்து குறிப்பாக அன்னதானங்கள் அப்புறம் நீர்மோர் விநியோகம் மற்றும் வந்து மக்களுக்கு வந்து உணவுப் பொருள் அடங்கிய ஒரு சின்ன ஒரு கிட்டன் சொல்ல ஒரு கிராசரி கிட் அது கொடுக்க முடிவு பண்ணியிருந்தோம். தினசரி தோராயமாக 8000 to 9000 பேர் மக்களுக்கு வந்து காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு ஆகிய வழங்கப்பட்டு வருகிறது. அதே மாதிரி எங்கெல்லாம் குறிப்பாக வெளி மாநிலங்களை சேர்ந்து தமிழ்நாட்டில் தொழில் பண்ணி இப்போது வேலை பண்ணி இப்போ எல்லாம் அங்கே முடங்கி கிடக்கிறாங்களோ அந்த மக்கள் தங்கியிருக்கிற பகுதியிலையும் போயிட்டு அவங்களுக்கு தேவையான உணவு பொருட்கள் மற்றும் இந்த ரேஷன் பொருட்கள் எல்லாம் தினசரி வழங்கிட்டுருவோம். சென்னையில் மட்டும் ஒரு 6 சென்டரில் குறிப்பாக குன்றத்தூர், தாம்பரம், ரெட்டில்ஸு, சோழவரம், இங்கே தென் சென்னையில் மயிலாப்பூர் போன்ற பகுதியில் வந்து தனித்தனியாக நிறைய கிச்சன்களை ஏற்படுத்தி டீசென்ட்ரலைஸ் கிச்சன்ஸ் எல்லாமே ஒரு 500 to 2500 பேர் வரைக்கும் செய்யக்கூடிய உணவுப் பொருட்கள் தயார் பண்ணி மக்களுக்கு விநியோகம் பண்ணிட்டு இருக்காங்க. விஹெச்பி வாலண்டியர்ஸு, பஜரங்க தல் மற்றும் மாத்ருசக்தி இந்த 3 அமைப்புகளிலிருந்து தொண்டர்கள் வந்து ஆரோக்கிய வழிகாட்டுதல்படி கையில் கையுறை மற்றும் மாஸ்க்லாம் அணிஞ்சுக்கிட்டு மக்களை எல்லாம் விநியோகம் பண்ணுறோம். நிறைய இடங்கள் குறிப்பாக இந்த சாலையோரம், பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன் அங்கங்கே மக்கள் தங்கியிருக்காங்க. அவங்களுக்கு குடும்பமும் இல்லை, அந்த மாதிரி இடங்களுக்கு 2-wheelerலேயும் போயிட்டு அங்கங்கே போயிட்டு இருக்கிற இடத்துலையும் போயிட்டு மக்களுக்கு வந்து உணவு வழங்கப்பட்டோம். அதே மாதிரி துப்புரவு பணியாளர்கள், காவல் பணியாளர்கள், மருத்துவமனை சம்மந்தப்பட்ட செவிலியர்கள், டாக்டர்கள் இப்படி பல பேருக்கு வந்து யாருக்கெல்லாம் அவசியம் இருக்கோ அவங்க இருக்கிற இடத்துக்கே போயிட்டு விஹெச்பி தொண்டர்கள் வந்து இந்த மிகப்பெரிய ஒரு சேவையை வந்து தன் வீட்டுக்கு எப்படி செய்யுமோ அந்த மாதிரி எடுத்து போட்டு பண்ணிட்டுருக்கிறாங்க. இது வரைக்கும் குறைந்தபட்சம் தமிழ்நாட்டில் வந்து 100,000 பேருக்காவது உணவுப் பொருட்கள் வழங்கியிருக்கோம். ஒரு 2000 பேருக்கு கிராசரி கிட்டு வழங்கியிருக்கிறோம். நம்ம நாட்டில் வந்து வழக்கமாகவே இந்த தானம் தர்மங்கிறது வந்து நம்ம உடம்புலையும் ரத்தத்துலையும் ஊறி போன ஒரு விஷயம். இன்றைக்கி வெளிநாடு உலகம் முழுக்க வந்து கொரோனாவில் பாதிச்சிருக்கு. ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற நாடுகள்லாம் கூட அங்கெல்லாம் வெறும் அரசாங்கத்தை நம்பி மட்டும் மக்கள் இருக்கிறாங்க. அதனால் வந்து மக்களோட மதெல்லாம் வந்து பெரிய ஒரு அதிருப்தி இருக்குது, பெரிய போராட்டம்லாம் வெடிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. நம்ம நாட்டில் வந்து கீழ்த்தட்டு மக்கள், பின்தங்கிய மக்கள் அதிகம் இருக்கக்கூடிய போது இந்த 21 லாக்டவுன்றது பெரிய ஒரு நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயம் அது. ஆனால் இவ்வளோ இக்கட்டான காலகட்டத்தோட மக்களுக்கு வந்து அங்கங்கே நிறைய அமைப்புகள், தன்னார்வலர்கள், தொண்டர்கள் இவங்க போயிட்டு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு தானம் தர்மம், சாப்பாடு, தண்ணி, மோர் இப்படி நிறைய விஷயம் கொடுக்குறாங்க. அதனால் இன்றைக்கி வந்து மக்களுக்கு வந்து ஒருவேளை வயிறார சாப்பிடக்கூடிய அளவுக்கு வந்து நிறைய பேர் செய்கிறாங்க. அது வந்து நம்ம நாட்டுடைய கலாச்சாரம், இந்து மக்களுடைய பண்பாடு. தர்மம் செய்யாமல் யாராலும் இருக்க முடியாது. இந்த தர்ம சிந்தனை இருக்கிறதால நம்ம நாட்டில் 21 லாக்அவுட் இருந்தால் கூட மக்களுக்கு குறைஞ்சபட்சம் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு அங்கங்கே உணவுப் பொருட்கள், கிராசரி கிட்டெல்லாம் வழங்கப்பட்டு வருகின்றது. இது வந்து இப்போ இருக்கக்கூடிய நிலைமைக்கு இன்னும் நீடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. அவர் நிறைய பேர் நம்முடைய கலாச்சாரத்தை மையமாக கொண்டு எப்படி வளருமோ நம்மால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 4 குடும்பம், 5 குடும்பத்துக்கு நம்ம உதவி செய்யணும். இப்படி செஞ்சோம்னாக்கா அங்கங்கே சின்ன சின்ன அளவில் ஒரு குழுக்களாக சேர்ந்தோ தனியாகவோ செஞ்சோம்னாக்கா மக்களுக்கு கஷ்டம் இல்லாமல் ஒருவேளை சாப்பாடு கிடைக்கட்டும், ஒரு வீட்டில் ஒரு வேளை தான் அடுப்பு ஏறிட்டோம். அதுக்கு வந்து நம்ம உதவி செய்யணும். இது நம்ம கலாச்சாரத்தில் இருக்குது. இன்னொரு விஷயம், இந்த பரவலுக்கு முக்கியமான காரணமே வெளியே நம்ம சுற்றுறது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு கொள்வதனால வரக்கூடியதுன்னு சொல்கிறோம். மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் வந்து நிறைய மருத்துவ வல்லுநருடைய அறிவுரையை மையமாக கொண்டு நிறைய கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க. அதில் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கக்கூடிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. நம்ம நாட்டில் இன்னொரு விஷயம் கூட, கூட்டு குடும்பமாக இருந்து வாழ்ந்து பழக்கப்பட்ட சமுதாயம் நம்ம சமுதாயம். இந்த உலகத்திலேயே கூட்டு குடும்பமாக ஒரு குடும்பமாக அண்ணன் தம்பி, அத்தை, மாமா நிறைய உறவுகளை எல்லாம் ஒன்றா அரவணைச்சு போகிற குடும்ப வழக்கம் நம்ம சமுதாயத்தில் இருக்குது. அதில் இன்றைக்கி வந்து கட்டாயத்தின் அடிப்படையில் எல்லா குடும்பம் குடும்பமாக இருக்க வேண்டிய நிலைமை இருக்குது. இதையும் நமக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம், குடும்பத்தில் வந்து நிறைய பேருக்கு நம்முடைய புராணங்கள், மகாபாரதம், ராமாயணம் போன்ற விஷயங்களை சொல்லிக் கொடுக்க முடியும்.
குழந்தைங்களுக்கு கலாச்சாரத்தை சொல்லிக் கொடுக்க முடியும், நம்முடைய பண்பாட்டை சொல்லித்தர முடியும். இந்த ஒரு காலகட்டத்தை நம்முடைய பண்பாடை நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போவதற்கு ஒரு வாய்ப்பாக கருதி கொள்ள வேண்டும். இதில் மனசு தளர்த்து ஒன்றும் இல்லை, மனசை உற்சாகப்படுத்த வேண்டும். எல்லோருமே உற்சாகமாக இருந்துக்கணும். நம்முடைய சமுதாயத்துக்கு என்ன தேவையோ, நம்மால் என்ன செய்ய முடியும் அங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு நாம் தர்ம காரியங்கள் தொண்டு காரியங்கள் செய்யணும் என்று விஹெச்சி சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன். விஹெச்சிபியில் நிறைய காரியங்கள் பண்ணிட்டுருக்கிறோம். அதுக்காக யாராச்சும் உதவி பண்ணணுன்னாக்கா விஹெச்சிபி அலுவலகத்தை தொடர்பு கொண்டு உதவி செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன்.